ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? என்னடா வீடியோவோட ஸ்டார்டிங்லேயே ஆவின் குக்கிங் பட்டரோட வந்திருக்காங்களேன்னு பார்க்குறீங்களா? ஆமாம், ரொம்ப நாளாக என்னோடய வீடியோஸில் நான் சொல்லியிருப்பேன், நான் பியூரான ஒரு ஹோம்மேட் கீ தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு. ஸோ அந்த கீ எப்படி இன்றைக்கி பண்ணலாம் வீட்டில் ஆவின் பட்டர் வச்சுன்னு நான் உங்களுக்கு காமிக்க போகிறேன். நீங்கள் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள், அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். இப்போ வாங்க நெய் எப்படி செய்கிறதுன்றதை பார்க்கலாம். நெய் காய்ச்சறதுக்கு ஒரு திக் பாட்டம் இருக்கிற ஒரு கடாய் வச்சு ஹீட் பண்ணிக்கலாம். அதில் நாம் வாங்கி வச்சுருக்கிற ஹாஃப் கேஜ் பட்டரை ஆட் பண்ணிக்கலாம். பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் பட்டர் எப்படி உருகி வருது அப்படின்னு. இதை நம்ம கட் பண்ணி தான் கடாயில் போடணும்னு அவசியம் இல்லை, நம்ம டைரெக்டாக அப்படியே முழுசாகவே போட்டுடலாம், போட்டாலே தானாக உருகி வந்துடும். ஸோ அது ஃபுல்லாக உருகி வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம், அது வரைக்கும் நம்ம கரண்டி போட வேண்டிய அவசியம் இல்லை. வெண்ணெய் நல்லா உருகி வரட்டும், அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு எப்படி நுர நுரையாக வருது அப்படின்னா, இன்னும் கொஞ்சம் உருக வேண்டியது இருக்குது. ஸோ உருகிற வரைக்கும் நம்ம கரண்டி போட வேண்டிய அவசியம் இல்லை. உருகி ஃபுல்லாக வந்ததுக்கப்புறம் தான் நம்ம கைவிடாமல் கிளறிட்டே இருக்கணும். ஏன் கைவிடாமல் கிளறிட்டே இருக்கணும் அப்படின்னா, இந்த மாதிரி நுர நுரையாக இருக்கும்போது அந்த நுரையெல்லாம் என்னாகும், சைடில் போய் ஃபுல்லாக சேர்ந்து கரிஞ்ச மாதிரி ஒரு ஸ்மெல்லோ இல்லை வந்து அந்த மாதிரி ஒரு கலர் வந்துடும். நாம் ஓரத்தோடு சேர்த்து கிளறி விட்டுக்கிட்டே இருக்கும்போது ஒரு நல்ல ஃப்ளேவரோடு கூடிய ஒரு ரவரவையான உதிரியான ஒரு ஹோம்மேட் கீ நமக்கு கிடைக்கும். யூஸ்வலாக நான் எப்போவுமே ஹோம்மேட் கீ பண்ணும்போது ஆவின் பட்டர் வாங்கி தான் பண்ணுவேன். நிறைய எனக்கு அது ரொம்ப பிடிக்கும், நல்லாயிருக்கும் அதோடய ஸ்மெல்லு. நிறைய பேருக்கு வேறு பட்டர் பிடிச்ச மாதிரி இருந்தால் பிடிச்ச மாதிரியான பட்டர் வாங்கி அதில் இதே ஃபார்மேட்டில் நீங்கள் கீ பண்ணி எடுத்துக்கலாம். ஹோம்மேட் கீ பண்ணுறதுல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நாம் கீ பண்ணும்போது ஸ்டார்ட் பண்ணும்போதுலேருந்து முடிக்கிற வரைக்கும் ஸ்டவ்வை சிம்மில் வச்சு தான் பண்ணணும். ரொம்ப ரொம்ப லோ ஃப்ளேமில் தான் வச்சு பண்ணணும், மீடியம் ஃப்ளேமோ இல்லை ஹை ஃப்ளேமோ வைக்கவே கூடாது. ரொம்ப பொறுமையாக இதை காய்ச்சணும். ஏன் ஹை ஃப்ளேமில் வைக்கக்கூடாது, சிம்லே வச்சு பண்ணணும் அப்படின்னு சொல்கிறேன்னா, ஃபுல்லாக வைக்கும்போது நாம் போட்ட பட்டர் சீக்கிரமாகவே ஹீட் ஆகி கரிஞ்ச ஸ்மெல் மாதிரி வரும். ஸோ அதனால தான் நம்ம லோ ஃப்ளேமில் வச்சு பண்ணணும். ஸ்டார்டிங்கில் நம்ம போடும்போது எந்த மாதிரி ஒரு ஒயிட் லேயர் மேலே இருந்தது, இப்போ அது ஃபுல்லாக இல்லாமல் நல்லா மிக்ஸ் ஆகி நம்ம ஓரத்தோடு சேர்த்து கிளறி விட்டுகிட்டே இருக்கும்போது பார்த்திங்கன்னா எவ்வளோ எண்ணெய் ஒரு எண்ணெய் மாதிரியான ஒரு இதுக்கு வருது பார்த்திங்களா. நம்ம ஸ்டார்டிங்கில் பட்டர் போடும்போது எப்படி இருந்ததுன்னா ஒரு மில்க் ஃபார்மில் இருந்தது, பட் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த மேலே இருக்கிற ஒயிட் லேயர்ஸ் எல்லாம் போய் ஆயில் மாதிரியான ஒரு ஃபார்முக்கு வந்திருக்கு. இந்த ஃபார்ம் வர வரைக்கும் நம்ம கைவிடாமல் கிளறிட்டே இருக்கணும், விட்டுட்டோம் அப்படின்னா ஓரமெல்லாம் சேர்ந்துடும். ஸோ ஆல்மோஸ்ட் கீ ரெடி ஆகிடுச்சு. கீ ரெடியான பக்குவம் எனக்கு தெரியும், பட் தெரியாதவங்களுக்காக தான் நான் இந்த டிப்பு சொல்கிறேன். பார்த்திங்கன்னா மேலே நுர நுரையாக வந்திருக்கு. இந்த டைமில் கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம், பிஞ்ச் ஆஃப் சால்ட் தான். மறுபடியும் கிளறி விட்டுக்கலாம். நாம் போட்டிருந்த பட்டர் நல்லா உருகி ஒரு ஆயில் கன்சிஸ்டன்சி வந்து நுரையெல்லாம் அடங்கினதுக்கப்புறம் ஒரு 5-6 கறி லீவ்ஸ் எடுத்து அந்த கீல ஆட் பண்ணிக்கலாம். நாம் போட்ட கறி லீவ்ஸ் நல்லா பொரிஞ்சு வந்துச்சுன்னா நெய் ரெடி ஆகிடுச்சுன்னு அர்த்தம். அப்படி இல்லைன்னா அதை பொரியிற வரைக்கும் வெயிட் பண்ணி பொரிஞ்ச டைமில் ஸ்டவ் ஆஃப் பண்ணி அதை நல்லா கூல் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். பார்த்தீங்கன்னா நான் போட்ட கறி லீவ்ஸ்லாம் இன்னும் கொஞ்சம் பொரிய வேண்டியது இருக்குது, நல்லா பொரிஞ்சு வந்துடுச்சு. இப்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஒரு சுவையான ஹோம்மேட் கீ ரெடி. நாம் ஆஃப் பண்ண நெய் சூடு ஆறுற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். சூடு ஆறுனதுக்கப்புறம் அதை ஃபில்டர் பண்ணி ஒரு கிளாஸ் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். யூஸ்வலாகவே கிச்சன் ஐட்டம்ஸ் பொறுத்த வரைக்கும் எனக்கு கிளாஸ்வேர் யூஸ் பண்ண ரொம்ப பிடிக்கும், ஆயில் கீ அந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாத்துக்கும். ஸோ அது மாதிரியான ஒரு கிளாஸ் கண்டெய்னரில் தான் இப்போ நான் இந்த நான் காய்ச்சின நெய்யை ஆட் பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுக்க போகிறேன்.
நாம் காய்ச்சிருக்கிற இந்த ஹோம்மேட் நெய் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணுங்கள். பை ஃப்ரெண்ட்ஸ்.